இந்த வீடியோவில் ஆடி மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி என்று எந்த கடவுளை வழிபட்டால் என்ன சிறப்பு பலன்கள் என்று இப்போது பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நாட்களில் கடவுளை வழிபடுவது மிகச்சிறப்பு பலன்களையும் இரட்டிப்பு பலன்களையும் தரும். அந்த வகையில் அமாவாசை பௌர்ணமிக்கு பின்வரும் வளரஷ்டமி தேய் அஷ்டமி என்ற இரண்டு நாட்களும் சிறப்பு வழிபாட்டுக்குரியது. பெரும்பாலும் அஷ்டமி வழிபாடு வறுமை நிலையிலிருந்து மீளவும் செல்வச் செழிப்பு அதிகரிக்கவும் கடன் சுமை நீங்கவும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவும் கடைபிடிக்கப்படும். வளரஷ்டமி தேய் அஷ்டமி நாளில் கிருஷ்ண பகவானுக்கு துளசி சாத்தி அவள் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும், வறுமை என்ற நிலை அறவே கிடையாது. அதேபோல் தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவரை வழிபடுவதால் கோடி கடனும் தீர்ந்து வருமானம் பொருளாதாரம் பெருகும். மேலும் தேய்பிறை அஷ்டமி அன்று மாலை வேளையில் பைரவருக்கு பூசணிக்காய் தேங்காயில் சிவப்பு துணி ஒன்று எடுத்து அதில் மிளகு வைத்து முடிந்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவதால் நாம் கொடுக்க வேண்டிய பணமும் நமக்கு வரவேண்டிய பணமும் கிடைக்கும். 2023 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை அஷ்டமி தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது. செவ்வாய்க்கிழமையும் தேய்பிறை அஷ்டமி தினமும் இணைவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி விரதம் இருந்து பைரவரை வில்வம் மறிக்கொழுந்து செவ்வரளி மலர் சாத்தி வழிபடுவதால் கோடி கடனும் நீங்கி செல்வச் செழிப்பு அதிகரிக்கும். அதேபோல் வீட்டின் பூஜை அறையில் கிருஷ்ணரின் படம் வைத்து படத்திற்கு புதியதாக சந்தனம் குங்குமம் துளசி வாசனை மலர்கள் வைத்து அலங்கரித்து படத்தின் அருகில் ஜோடி நெய்விளக்கேற்றி சர்க்கரை கலந்த அவள் வைத்து வழிபடுவதால் செல்வச் செழிப்பு அதிகரிக்கும். மேலும் ஓம் நமோ நாராயணா என்று 108 முறை கூறி வந்தால் நம் கர்ம வினைகள் குறைந்து வாழ்வில் முன்னேற்றம் அதிகரிக்கும், துன்பங்கள் நீங்கும். எனவே இச்சிறப்பு பெற்ற தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று பைரவரையும் கிருஷ்ணரையும் வழிபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக.